ஹே காய்ஸ், வெல்கம் டு வேதமுறை. ஸோ இன்னைக்கான வீடியோ பதிவில் என்ன மாதிரியான ஒரு ஆரோக்கிய தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட் மூலம் உடல் எடை குறைப்போருக்கு கொய்யாப்பழம் உதவுமா? அப்படி நம்ம எடுக்கக்கூடிய அந்த கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால எவ்வளோ கிலோ வரை நம்ம ஈஸியாக நம்மளோட உடல் எடையானதை குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அருமையான சூப்பரான ஒரு ஆரோக்கிய தகவலை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் இன்னைக்கு நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த கொய்யாப்பழத்தை பயன்படுத்தி எவ்வளவு கிலோ வரையும் உடல் எடையை டயட் மூலமா குறைக்கலாம் அப்படிங்கறதுக்கான ஒரு அருமையான சூப்பரான ஆரோக்கிய தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் நீங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அது என்ன அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்மளோட சேனல நீங்க முதல் முறையா பார்க்கறீங்க அப்படின்னா, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி நம்மளோட சேனலை உடனடியாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் நீங்க டச் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களை வீடு தேடி வந்து சேரும். ஓகே, கொய்யா அப்படிங்கிறது வந்து பலரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான். ஆனால் உடல் எடையை குறைக்க முயற்சிப்போருக்கு இதை சாப்பிடலாமா அப்படிங்கிற தயக்கம் வந்து இருக்கும். அவர்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் மெயினா வந்து சொல்ல வந்திருக்கேன். ஸோ கொய்யா பழம் அப்படின்னு சொன்னாலே விட்டமின் சி சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள், மினரல்ஸ், தாதுக்கள் எல்லாமே வந்து நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சத்து வாய்ந்த பழம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கொய்யா வந்து குறைந்த கலோரிகள் கொண்ட பழம் அப்படிங்கிறதுனால இது ரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்காது. ஸோ சுகர் பேஷண்ட்டும் வந்து தாராளமாக கொய்யா பழத்தை அதிகமாகவே சாப்பிடலாம். மாறாக அந்த சுகரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து கொய்யாப்பழத்துக்கு அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா நீங்க கொய்யாப்பழத்தை விரும்பி சாப்பிடலாம். அதோடு உங்களோட உடல் எடையை குறைப்பதற்கான முயற்சியில நீங்க வந்து இறங்கியிருக்கீங்க, இத்தனை நாள் அது ஃபாலோ பண்ணி இது ஃபாலோ பண்ணி எதுவுமே வந்து நம்மளுக்கு வந்து ஒத்து வரல, உடல் எடையானது குறையவே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்க, டயட் முறையில் உடல் எடையை குறைப்பவர்களுக்கும் இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய பதிவானது ரொம்பவே உபயோகமா இருக்க போகுது. அதுலயும் கொய்யா பழத்தை பயன்படுத்தி டயட்டை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வேகமா உடல் எடையானது குறைய போகுது அப்படிங்கறதையும் இப்ப நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட், கொய்யா பழம் அப்படிங்கிறது வந்து நிறைய நார்ச்சத்து கொண்டுள்ளதாக இருக்கும். இதனால் செரிமானத்தை தாமதப்படுத்தி பசி உணர்வை வந்து தாமதமாக்கும். எனவே நிறையாகவே வந்து இதை நீங்க சாப்பிட்டுக்கலாம். கொய்யா பழத்தை வந்து நிறையாவே வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டுக்கலாம். அடுத்து இதனால் நீங்கள் எந்த உணவை தேடியும் வந்து சாப்பிட மாட்டீங்க. ஏன்னா இந்த கொய்யாப்பழத்தை சாப்பிட்டாலே வயிறானது ஒரு நிம்பி நிரம்பி இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கும். ஸோ அதற்காக நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த உணவு வேணும், அந்த உணவு வேணும், பசிக்குது, கொஞ்சமா நொறுக்கு தீனி சாப்பிட்டுக்கலாம், இல்ல ரெண்டு இட்லி சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா ஒரு கைப்பிடி சோறு சாப்பிட்டுக்கலாம்ட்டு மற்ற உணவுகளை நீங்க தேடி அலைஞ்சு சாப்பிட மாட்டீங்க. அந்த அளவுக்கு இதுவே வந்து வயிற்ற ஃபுல்லா நிரப்பி உங்களோட பசியோட அந்த நேரத்தை வந்து தாமதப்படுத்தும். குறிப்பாக டயட்ல இருப்போருக்கு வரக்கூடிய அந்த ஃபுட் கிரேவிஷிங் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி டயட்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து அதிக வந்து பொருட்கள் வந்து சாப்பிடாம இருந்தோம்னா எம்டி ஸ்டொமக் ஆகி அந்த குடலானது வந்து நம்மளுக்கு ஏதாவது குடு குடுன்னு அப்படியே ஒரு மாதிரி கவ்விக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ப்ராப்ளம் ஏற்படாமல் கண்டிப்பா வந்து பாத்துக்கிறதுக்கு கொய்யாப்பழம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இதனால் நீங்கள் பயமின்றி கொய்யாப்பழத்தை தினமும் நீங்க டயட்ல சேர்த்துக்கலாம். அடுத்து இதுல குறைந்த கலோரி ஆற்றல் கொண்டிருக்கிறதுனால அதிக ஆற்றல் தரக்கூடிய ஒரு பழமாகவும் வந்து இது இருக்கு. ஏன்னா இதுல வந்து கொஞ்சமா குறைந்த அந்த கலோரிகள் தான் இருக்கு, அதனால அதிக ஆற்றலை வந்து நம்மளுக்கு தரக்கூடிய ஒரு பழமாகவும் கொய்யாப்பழம் இருக்கு. மேலும் டயட்டின் போது விரைவில் நீங்கள் சோர்வாகவும் களைப்பாகவும் இருப்பீர்கள். ஆனால் நீங்க அந்த மாதிரி கொய்யாப்பழத்தை டயட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜூஸ் ஆகவோ இல்ல ஒரு சாலட் பேஸோ இல்லைன்னா சும்மா ஃப்ரெஷ்ஷா அந்த கொய்யாப்பழத்தை கழுவி அப்படி நீங்க கடிச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாலுமே உங்களை நாள் முழுவதும் எனர்ஜியாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப 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 உதவிகரமாக இருக்கும். ஸோ அதனால நீங்க அதை தாராளமா எடுத்துக்கலாம். அடுத்து கொய்யாவில நார்ச்சத்துமின்றி புரோட்டீன், வைட்டமின்கள், மினரல்கள் மட்டும் நிறைவாக இருக்கிறதுனால வளர்சிதை மாற்றத்தை சீராக்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை குறைவின்றி கிடைக்கிறதுக்கும் கொய்யாப்பழம் ரொம்ப 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 உதவியா இருக்கும். ஸோ அதனால நீங்க கண்டிப்பா டயட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட உடல் எடையை வந்து வேகமாக குறைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்து ஊட்டச்சத்து நிபுணர்
ஷில்பா அரோரா அப்படிங்கிற ஒருத்தவங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கொய்யா பழத்தை சாப்பிட்றதுனால ஹார்மோன் சமநிலை இன்மையை போக்க உதவக்கூடிய ஒரு தன்மையை வந்து ஏற்படுத்தி தருது அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் மற்றும் மெயினாக உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 3-5 கொய்யாப்பழம் வரையும் அவங்களோட உணவில் கண்டிப்பாக அந்த பசிக்கக்கூடிய நேரங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொய்யாப்பழத்தில் மாங்கனீஸு அப்படிங்கிற ஒரு சத்து வந்து நிறைஞ்சு காணப்படுது. ஸோ இதனால் நான் சாப்பிடும்போது உணவில் உள்ள ஊட்டச்சத்துக்களை வேகமாக உறிஞ்சக்கூடிய ஆற்றலை அளிக்க ரொம்ப ரொம்ப கொய்யாப்பழம் உதவுது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொய்யாப்பழத்தை உங்களோட டயட்டில் குறிப்பாக உடல் எடையை குறைக்கிறதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் கொய்யாப்பழத்தில் நீர் சத்து அப்படிங்கிற சத்துக்கள் இருக்கிறதுனால நம்மளோட உடம்புல மெட்டபாலிசம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி தேவையற்ற இருக்கக்கூடிய கொழுப்புகள் எல்லாத்தையுமே கரைச்சி வெளியேற்றுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமான்மை இன்மை அதன் காரணமாக அந்த பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கு கொய்யாப்பழம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த நண்பன் அப்படிங்கிற சொல்லலாம். எனவே தினமும் ஒரு பவுலுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பசிக்கிற நேரம்லாம் ஒரு பவுலில் வெட்டி போட்டு கொய்யாப்பழத்தை எப்பப்பெல்லாம் பசிக்குது அப்பப்பெல்லாம் கொய்யாப்பழத்தை அதிகமாக சாப்பிட்டுடுவாங்க. கண்டிப்பாக உங்களோட உடல் எடையானது 10 நாளில் குறைஞ்சது 6-7 கிலோ வரையும் நம்மளால் வேகமாக குறைக்க முடியும். ஓகே, இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக சூப்பராக சொல்லியிருக்கக்கூடிய இந்த அருமையான ஆரோக்கிய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு மற்றும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் மற்றும் ஷேர் பண்ணிடுங்க. நாளைக்கு இது போன்ற வித்தியாசமான வீடியோக்களுடன் நமது வேதமுறை சேனல் மூலமா மறுபடியும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் வாழ்க வளமுடன்.